தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி ஆமை நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த பரமஜீவன் அக்கருணைக்கு எந்நிறுவும் ஆராதனையும் சுதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரங்களும் உண்டாக கடவது தவக்காலம் மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகம் லூக்காயெதி நோய் தூய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்றும் இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து வழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலோயரை பிழாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலோயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றவர்களை கலிலோயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சினிமாவிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எலுசேமில் கூடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஊமியை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார் வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடும் பொழுது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட உரி தொழிலாளர்களிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகின்றேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர்கள் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டு இதை வெட்டு வையும் நான் இதை சுற்றியும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையென்றால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்துறும் நற்சேந்தி கிறிஸ்துவின் உமக்கு புகழ் இன்றைய சிறு நற்செயல் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் என உறுதி கொள்வோம் இன்றைய சிறு ஜபம் ஆறுதலின் இறைவா அமைதியை தேடும் மனங்களுக்கு அமைதியை தாரும் ஆமீன் தந்தை மகன் ஆவியாரின் பேராலி ஆமீன்